ஐவிஎஃப் இக்ஸியில் சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்கும், இதில் பல்வேறு விஷயங்களை கவனிக்கணும். எக்ஸாமினேஷன், என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் ஆகிறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் சக்ஸஸ் இருக்கும். போதுமான கருமுட்டைகள் நம்ம எடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு வந்து போதுமான கருமுட்டைகள் எடுக்கும்போது தான் டெஸ்ட் டியூப் பேபி நல்லா பண்ண முடியும். அப்போது தூண்டக்கூடிய சினை முட்டைகளை தூண்டக்கூடிய மருந்துகள் கொடுக்கும்போது மூன்று விஷயங்களை பார்க்குறாங்க. சில பேருக்கு குறைவான கருமுட்டைகள் தான் உருவாகும், சில பேருக்கு கொஞ்சம் மருந்துகள் கொடுத்தா கூட ஏராளமான கருமுட்டைகள் 25-30 உருவாகும், சில பேருக்கு நார்மலாக ஒரு 10 அந்த மாதிரி உருவாகும். நார்மலாக உருவாகிறது நல்லது, கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு அதிகம். ஐவிஎஃப் இக்ஸியோட சக்ஸஸ் எப்படி இருக்கும், என்ன மருந்துகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து சக்ஸஸ் ரேட் மாறுபடும். என்ன முறையில் சினை முட்டைகளை எடுக்கிறோம், அந்த லேப் வந்து எத்தனை வருடம் அனுபவம் உள்ளவங்க, எத்தனை கருவை கர்ப்பப்பையில் வைக்கிறாங்க, இப்படி பல விஷயங்களை பொறுத்து அந்த கருத்தரிக்கக்கூடிய தன்மை வந்து சக்ஸஸ் ரேட்டு வந்து மாறுபடும். அதே மாதிரி கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் எவ்வளவு திக்காக இருக்குன்றது முக்கியம். போதுமான அளவுக்கு கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் திக்காக அல்ல, ரொம்ப சின்னதாக இருக்குன்னா கரு ஒட்டி வளர்றதில் பிரச்சனைகள் வரலாம். இக்ஸின்னு சொல்கிறோம், இன்ட்ராசைட்டோ பிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இந்த படத்தில் பார்க்குறோம், ஒரு சினை முட்டை, ஒரு கருமுட்டையை ஒரு நீடில் வச்சு பிடிச்சிக்கிறோம், இந்த பக்கம் ஒரு சின்ன நீடில் விந்தணுக்களை எடுத்து அதில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஸ்பெர்மை உள்ளே விட்டுறோம், விட்டுட்டு எடுத்துகிறோம். இதை இக்ஸின்னு சொல்கிறோம். கரு கர்ப்பப்பையில் வளரும்போது அதுக்கு ஹார்மோன் சப்போர்ட் கொடுக்க வேண்டியது முக்கியம். ப்ரொஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரஜன் போன்ற மருந்துகள் கொடுத்து அதை சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி புதிய மருந்துகள் இப்போ வந்திருக்கு, புதிய மருந்துகளையும் பயன்படுத்துகிறாங்க. ப்ரொஜெஸ்டிரான் வந்து வாய் வழியாக சாப்பிடக்கூடியது, இல்லை பெண்ணுறுப்பில் வைக்கக்கூடிய ப்ரொஜெஸ்டிரான் ஜெல்லாக கிடைக்குது, மாத்திரைகளாக கிடைக்குது, ஏராளமான முறைகளில் இதற்கு இன்ஜெக்ஷன், ஆயில் பேஸ்டு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை டெய்லி இன்ஜெக்ஷனாக போட்டுக்கலாம். கரு கர்ப்பப்பையில் வளருது, அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹார்மோன்கள் ப்ரொஜெஸ்டிரான் முக்கியமாக கொடுக்கணும். அதே மாதிரி வாய் வழியாக சாப்பிடக்கூடிய விட்டமின் சி, இ, செலீனியம், ஜிங்க், லைகோபீன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. சில பேர் சில ஆய்வுகளில் இது உபயோகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, சில ஆய்வுகளில் இது பெரிய அளவுக்கு உபயோகம் இல்லை. ஆனால் முக்கியமாக ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 போன்ற மருந்துகள் கொடுக்குறாங்க குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்காக. DHEA, எல்ஆர்ஜினின் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பெரிய அளவுக்கு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குன்னு ஆய்வுகள் தெரிவிக்குது.